ओम श्री साईराम प्रणाम्स टू द लोटस फीट ऑफ श्री सती साई मां साईराम नम्म गणेश चतुर्थी की स्वामी 2002 ला பேசின ஸ்பீச்சில் இருந்து இன்றைக்கி வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ரொம்ப அற்புதமான அழகான விஷயங்கள் எல்லாமே சுவாமி ஷேர் பண்ணியிருக்காங்க, நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே உங்ககிட்ட நீங்கள் வீடியோஸ் பார்த்துருக்கலாம், இல்லை வந்து புக்ஸில் படிச்சிருக்கலாம். இருந்தாலும் வந்து தமிழில் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன் நான். ரொம்ப அற்புதமான விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. சுவாமிக்கு நம்ம புட்டபர்த்தியில் நீங்கள் போனீங்கனாவே தெரியும், ஃபஸ்ட்டு நம்ம கேட்டே கணேஷ் கேட்டு தான், அதுக்கப்புறம் கொடப்பிள்ளையார் த ஃபேமஸ் வந்து கொடப்பிள்ளையார். ஸோ அங்கங்கே நம்ம குல்வந்த் ஹால்லையும் ஒரு கணேஷ் இருக்காங்க. ஸோ அந்த கணேஷ்குள்ளே நடக்கிற மீட்டிங்ஸு, அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு போட்டிகள்னால் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம புட்டபர்த்திலையும் சரி, சுவாமியும் வந்து எப்பயுமே கணபதிக்கு வந்து ஒரு ஸ்டாச்சூஸ் அங்கங்கே இருக்கும், எல்லாருமே அதை ரொம்ப ரசித்து வழிபடுவாங்க. பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு சுவாமி சொல்கிறாங்க, கானா வித்யா நானா ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். ஸோ கணபதி அப்படின்னு சொல்கிறது, ஸோ அந்த அளவுக்கு அதாவது அவர் வந்து ஞானத்தில் மிக சிறந்தவர், அவரை மிஞ்சி வேறு யாரும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஞானம், அந்த அறிவு, அந்த இது ஃபுல்லுமே அந்த கணபதிக்கு இருக்குன்றதுனால தான் அந்த கணபதி அப்படின்றத நேம் வந்திருக்கு. ஸோ மூஷிகா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து மூஷிக வாகனா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னொரு நேம் இருக்கும். மூஷிகம் உங்களுக்கு தெரியும், அதுவும் வந்து எலி மாதிரி தான் இருக்கும். அது வந்து அவ்வளோ பெரிய கணபதி வந்து எப்படி வந்து உடம்பு இருக்கிறவர் அந்த குட்டி எலி மேலே உட்காருவார், அதுக்கு அர்த்தம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டார்க்னஸில் வந்து மூஷிகம் வந்து அந்த கருப்பாக இருக்கும், கருப்பாக இருளில் வந்து நம்மக்கிட்ட இருக்க இக்னரன்ஸை வந்து வெளியேற்றுறதுக்காக அந்த ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கணபதி வந்து ஞானத்துக்கெல்லாம் அதிபதி. ஸோ அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்க டார்க்னஸ், கெட்ட விஷயங்களையும் நெகட்டிவான விஷயங்களையும் எடுக்கிறதுக்கும் அது வந்து அந்த நேம் நம்ம வச்சு கூப்பிடுறோம். ஸோ அதே மாதிரி பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோன்னா, மெயினாக வந்து அவர் கொலக்கட்டை வச்சு கும்பிடுவோம், எள்ளு கொலக்கட்டை வைப்போம், அதே மாதிரி வெள்ளம் போட்டு கொலக்கட்டை வைப்போம். ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சுவாமி வந்து மனிதர்களுக்கு முக்கால்வாசி நோய்கள் வர்றதுக்கு காரணம் வந்து ஆயில் ஃபுட்டு அவங்க சாப்பிட்றனால தான். ஆயில் ஃபுட்டு சாப்பிட்றனால என்ன ஆகுதுன்னா, வயிறு ஃபுல்லும் வந்து ஹீட் ஆகுது, ஹீட் ஆகும்போது பல விதமான டிசீஸ் வந்து வருது. ஆனால் நம்ம கணபதி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கணபதி வந்து நமக்கு எல்லாம் எக்ஸாம்பிளாக காமிக்கிறாங்க. அதாவது அவருக்கு சாப்பிட்டு தொப்ப வேணால் பெருசாக இருக்குமே தவிர அவருக்கு எந்த ஒரு டிசீஸும் இருக்காது. ஏன் அப்படின்னா, அந்த பாயில்டு ஃபுட்டு வந்து அவங்க சாப்பிட்றாங்க. அதாவது நம்ம பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு அவருக்கு வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ரைஸ் ஃப்ளோரை வந்து மிக்ஸ் பண்ணி வெள்ளத்தோட சேர்த்து நம்ம எள்ளோட சேர்த்து நம்ம வந்து அவருக்கு கொலக்கட்டையாக பிடிச்சி வைப்போம். அப்போது வந்து அது ஆவியில் வந்து நல்லா சூடாகி அந்த ஆவியில் வந்து செய்கிற எந்த ஒரு ஃபுட்டுமே அது உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சுவாமி அதுதான் நமக்கு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து எப்பயுமே வந்து ஆவி, இப்போ இட்லியில் வந்து ஆவியில் செய்கிறோம், அந்த மாதிரி சாப்பிட்டா நமக்கு உடம்புக்கு எப்பயுமே எந்த கெடுதல் கிடையாது. என்றைக்கு ஆயில் ஐட்டம் மனிதர்கள் சேர்த்துக்க ஆரம்பித்தாங்களோ அப்போயே பிரச்சனைகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிருச்சு அப்படின்றத சுவாமி சொல்கிறாங்க. அதனால் வந்து ஆயில் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள். நம்ம பிள்ளையார் சதுர்த்தி நம்ம கணபதி நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம் அதுதான் அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி சுவாமி வந்து அந்த எள்ளு நம்ம சேர்க்குறோம் பார்த்தீங்களா, எள்ளு வச்சு வேக வச்சு நம்ம வந்து வெள்ளத்தோட சேர்த்து சாப்பிடும்போது என்ன ஆகுனா, கண்ணில் இருக்க பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும், கண் பார்வை நல்லா தெரியும் அப்படின்றாங்க. அந்த ஸ்டீம்டு ப்ளஸ் அந்த எள்ளு சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது கண் பார்வைக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கிற காரணமே வந்து ஆயில் ஃபுட்டை எடுத்துக்காமல் இருக்கிறதுக்கு தான் அப்படின்றத நம்ம சுவாமி சொல்கிறாங்க. நமக்கு வந்து சுகர், பிபி இதெல்லாம் வர்றதுக்கு காரணமே ஆயில் ஃபுட்டு தான் அப்படின்னு நம்ம சுவாமி சொல்கிறாங்க. இந்த இது எடுத்து எடுத்து இந்த ஃபுட் கல்ச்சரே மாறிடுச்சு. நீங்கள் ஸ்டீம்டு வச்சு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பான வகையில் இந்த பிபி சுகர் எதுவுமே வராது, உடம்புல எந்த விதமான டிசீஸும் இருக்காது. ஸோ சுவாமி வந்து அது மாத்திரம் இல்லாமல் ஒபிசிட்டியை பற்றி சொல்கிறாங்க. ஒபிசிட்டி வந்து நம்ம உடம்பு பருமன் வந்து காரணம் வந்து நம்ம வந்து ஆயில் ஃபுட்டு சாப்பிட்றது தான் மெயினான ரீசன்னு. ஸ்டீம்டு எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது அப்படின்றாங்க. இதில் வந்து சுவாமி நம்மளோட ஹார்ட்டை வந்து சொல்கிறாங்க. ஹார்ட் வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து உடம்பு ஃபுல்லும் அனுப்புது. அது எப்படின்னா 12,000 miles வந்து அது பம்ப் பண்ணுமா ஹார்ட் வந்து, அந்த அளவுக்கு வந்து அது அவ்வளோ ஃபோர்ஸை பம்ப் பண்ணுமா. ஸோ உடம்பு வெயிட் ஏற ஏற அதோட பம்பிங்கோட கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சிரும். ஸோ அதனால தான் ஹார்ட் வந்து வீக் ஆகுது, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அதனால தான் வருது அப்படின்றாங்க. அப்போது நீங்கள் ஆயில் ஃபுட் எடுக்கும்போது ஒபிசிட்டி ஆட்டோமேட்டிக்காக ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நான் இதை பம்ப் பண்ணுறது கஷ்டமாகும், அதனால் ஹார்ட் பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்றாங்க.
அதனால் ஸ்டீம்டு எடுத்துக்கிட்டாங்க தான் பெஸ்ட்டு. அதுக்கு உதாரணம் தான் நம்மளோட விநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அதை குறிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து அந்த கொலக்கட்டையை வச்சு அவருக்கு படைக்கிறோம். ஸோ நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அதை நம்ம வச்சு கும்பிட்றோம். ஸோ நம்மளோட விநாயகருக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, விக்னேஸ்வரா அப்படின்னு சொல்லுவோம். விக்னங்களை வந்து எடுக்க நம்ம நம்மக்கிட்ட இருக்க விக்னங்கள், நம்மக்கிட்ட இருக்க கஷ்டங்கள் எல்லாம் எடுத்துட்டு சக்ஸஸை கொடுக்க. நம்ம குழந்தைங்க எப்போயுமே நம்ம ஸ்கூலுக்கு போகட்டும், காலேஜ் போகட்டும், எந்த ஒரு வேலைக்கு போனாலும் அந்த பிள்ளையாரை வந்து நம்ம தோப்புக்கரணம் போட்டுட்டு போவோம், நம்ம வந்து அவரை கும்பிட்டு போவோம் இல்லையா. அந்த விக்னங்கள் கஷ்டங்கள் எல்லாமே எடுத்து மாற்றி சக்ஸஸாக கொடுக்கக்கூடிய எல்லாருக்கும், எல்லா தெய்வங்களுக்கும் சுப்பீரியர் ஒரு மேலே ஒரு பவர் இருக்குது. ஆனால் நம்ம விநாயகருக்கு வந்து சுப்பீரியர் யாருமே கிடையாது, அவர் தான் சுப்பீரியர். அதே மாதிரி நம்ம வந்து அருகம்புல் மாலை வந்து நம்ம போடுறோம். அந்த அருகம்புல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு ஒரு கதையே இருக்குது. நம்ம சுவாமி சொன்ன கதை வந்து என்னென்னா, சிவன் பார்வதி ஒரு நாள் வந்து தாயம் வந்து விளாண்டுட்டுருக்காங்க. விளாண்டுட்டுருக்கும்போது அதுக்கு நடுவராக யார் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா நந்தியை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்து நீ வந்து பார்த்துக்கோ, நீ ஜட்ஜாக இருந்து யார் ஜெயிக்கிறீங்க அப்படின்றத நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு மேட்ச்லேயும் ஒவ்வொரு கேம்லேயும் வந்து சிவன் தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்றத அவர் நந்தி சொல்கிறாங்க. சொன்னோன்னா வந்து பார்வதி தேவிக்கு கோபம் வந்துடுது. கோபம் வந்து சபிச்சிடுறாங்க. அதாவது உனக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளமாக ஆகட்டும், உனக்கு வந்து நீ நியாயமாகவே சொல்லலை, தீர்ப்பு சரியாகவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அவர் நந்தி சொல்கிறாரு, இல்லை நான் வந்து நியாயமாக தான் சொன்னேன். ஏன்னா சிவன் வந்து அவர் வந்து அவ்வளோ வஜ்ர சங்கல்பம் உள்ளவர், அவர் என்ன சக்ஸஸ் ஆக முடியுமோ அவருக்கு சக்ஸஸ்ன்றது பெரிய விஷயமே இல்லை, அவர் ப்ராப்பராக விளாண்டார், அவர் தான் ஜெயித்தார், அதை தான் நான் உண்மையாக தான் சொன்னேன், என்னை தப்பாக இருந்தால் மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பார்வதி தேவி அப்போ தான் சரி ரைட்டு அப்படின்னு புரிஞ்சு அப்போது அவங்களே ஒரு ரெமெடி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆவணி 4ஆம் தேதி நீங்கள் வந்து பூலோகத்தில் வந்து இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுவோம், அதில் வந்து உனக்கு நிறைய வந்து அருகம்புல் மாலைகள் வந்து போடுவாங்க, அந்த அருகம்புல் மாலையை வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது உனக்கு இந்த டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிரும் அப்படின்றத அங்கே சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன் தான். இப்போது நாய் வீட்டில் வளர்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த நாய் என்ன பண்ணுமா, நம்ம வீட்டில் இருக்க நாய் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா வெளியே ரோட்டில் போகும், போய் கரெக்டாக அந்த வெள்ளை கலராக இருக்க புல்லை வந்து அது கரெக்டாக எடுத்து சாப்பிட்டுட்டு வந்துடும். சாப்பிட்டு வந்தோன்னா அதுக்கு அந்த டைஜஷன் ப்ராப்ளம் சரியாயிரும். இதுவும் நம்ம சுவாமி சொல்கிற ஒரு விஷயந்தான். ஸோ நம்மளும் ப்ராக்டிக்கலாக அதை பார்த்துருக்கோம். ஸோ நாய்கள் அந்த மாதிரி பண்ணும், இயற்கையாகவே அந்த குணம் கடவுள் வந்து அதுக்கு படைச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டீம்டு ஃபுட்டு எடுக்கும்போது டைஜஷன் ப்ராப்ளமே வராது, பிபி சுகர் வராது, அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது, ஒபிசிட்டி வராதனால. அதே மாதிரி இந்த அருகம்புல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது டைஜஷனுக்கு. ஸோ இந்த இதுனா வந்து நம்ம அந்த நாள் படைக்கிறோம். அதனால் நம்ம சுவாமி என்ன சொல்கிறாங்கன்னா, விநாயகர் சதுர்த்தியை வேஸ்ட் பண்ணாதீங்க. வேறு வேறு நம்ம ஹிஸ்ட்ரியில் இவ்வளோ மாதிரி ஒரு ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லேயும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது, அந்த மாதிரி தான் நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு வழிவகுத்து வச்சுருக்காங்க. நம்ம அதை தெரிஞ்சுக்காமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்றைக்கி சுவாமி சொல்கிறாங்க இன்றைக்கி மாடர்ன் யூத் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நாவல்ஸ் படிக்கிறாங்க, தேவையில்லாத புக்ஸை படிக்கிறாங்க, நம்மளோட ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கணும். அதான் சுவாமி சொல்கிறாங்க, ஹிஸ்ட்ரியை வந்து ஹிஸ் ஸ்டோரி வந்து ஹிஸ்டரி அப்படின்றாங்க. ஸோ தெய்வங்கள் ஸ்டோரி, ராமாயணமாகட்டும் மகாபாரதமாகட்டும், இந்த மாதிரி எல்லாரும் வந்து ஒவ்வொரு அர்த்தங்கள் நிறைய நிறைஞ்ச விஷயங்கள் இருக்குது, அதை நீங்கள் படிக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக கொண்டாடணும், அதில் இருக்க உள்ள அர்த்தங்கள் தெரிஞ்சு நீங்கள் கொண்டாடும் போது உங்களுக்கு நன்மையே வரும் அப்படின்றாங்க. நமக்குள்ள இருக்க விக்னங்கள் எல்லாமே எடுத்து நமக்கு நல்ல ஹெல்த்தும் நல்ல வெல்த்தும் நல்ல ப்ராஸ்பரிட்டியும் சுவாமி நமக்கு கொடுப்பாங்க. அதான் இந்த விநாயகர் சதுர்த்தியோட அருமை. யாரும் வந்து இந்த விநாயகர் சதுர்த்தியை புரிஞ்சுக்காமல் தெரிஞ்சுக்காமல் கொண்டாடாமல் இருக்க வேணாம், தெரிஞ்சு இந்த மாதிரி உணர்ந்து அந்த ஃபுட்டை எடுத்து நம்ம வந்து கொண்டாடுவோம். அவர் ஞானத்துக்கெல்லாம் அதிபதினால நமக்கு ஞானம், நல்ல ஞானம் கொடுப்பாங்க. ஸோ அதனால் ரெகுலராக நம்ம சாய் விநாயகரை வந்து நம்ம வழிபடுவோம். இந்த ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிட்டேன்னு நினச்சேன். ஸோ எல்லாருக்கும் வந்து ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன். அது முடிக்கும். ஜெய் சாய்ராம்.